ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே 7 ஜூன் 14க்கான அசைன்மெண்ட் டாபிக்ஸ். ஸோ 10 டாபிக் இருக்குது. இந்த 10 டாபிக் வந்து காமனாக எதிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் நார்மலாக நம்ம எல்லாருமே வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது அந்த லெவலில் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இதிலிருந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்குறது வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் எழுதுன, அதாவது ரீசெண்டாக முடிஞ்ச குரூப் ஒன் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அர்பன் ஃப்ளட் ரிலேட்டடாக கொஷின் வந்திருந்தது. ஸோ இதிலேருந்து எப்படியாவது ஒரு கொஷின் வந்துடும். ஒன்று டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட இது ஃப்ளட்டோ சுனாமியோ எர்த்குவேக்கோ ரிலேட்டடாக வச்சு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. இதுக்கான நோட்ஸ் படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் வந்து ஒரு 3-4 லெசன் இருக்குது ஜியாகிரஃபியில். ஸோ அதை படித்து நான் ஒரே விஷயந்தான் ரிப்பீட்டடாக வரும், அதை ஜஸ்ட்டு கிறிஸ்பாக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் போதுமானால் அது போதாது. அது போக வந்து எதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாலிசி நோட்டு. என்ன டிபார்ட்மெண்ட்டோடதுன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அது ரிலேட்டடாக உள்ள டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அது தமிழ்நாடு ஆஸ்பெக்டில் நிறைய இது கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக வந்து வேற எங்கே இது பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் விட்டிருப்பேன், 69th டாபிக் வந்துட்டு அதுக்கான சோர்ஸை வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பேன். அது எங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டைப் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பார்ட் 2 இல்லைன்னா வந்து செண்டாய் ஃப்ரேம்வொர்க் இன் தமிழ்னு போட்டிங்கன்னா நிறைய இது காட்டும். அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீட்டாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஹோலிஸ்டிக்காக வந்து சோர்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக போகலாம், என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டிசாஸ்டர் அண்ட் டைப்ஸு இது வந்து புக்லேயே இருக்குது. ஸோ டிசாஸ்டருக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் டாபிக் வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிளில் ஒரு 6 ஸ்டெப் இருக்கும். ஸோ அது என்ன சைக்கிள் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து எழுதும்போது ஒரு ஆன்சர் ரைட்டிங், நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்குறீங்க, இந்த டிசாஸ்டர் சம்பந்தமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைக்கிளை மென்ஷன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக அதிகமாக வரும். இதுவும் புக்கிலே தான் இருக்குது. ஸோ எந்த லெசன்னு என்ன பர்டிகுலர் சாப்டர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இதை நோட்ஸ் எடுக்கும்போது எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா டாபிக் கவர் பண்ணுற மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே டாபிக் டிசாஸ்டர் சம்மந்தமாக இல்லை டிசாஸ்டர் டைப் சம்மந்தமாக 6th புக்லேயும் இருக்கும், 7th புக்லேயும் இருக்கும், 8th புக்லேயும் இருக்கும், 11th புக்லேயும் இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை படிச்சுட்டு அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த டாபிக் போகணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். 6th வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 7th கொடுத்துருப்பாங்க, அதோட க்ரக்ஸை அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியும் 8th கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இந்த பர்டிகுலர் லெசன் படிக்கும் போது நீங்கள் டாபிக் வைஸு போங்க, அப்படி படிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 64th டாபிக் வந்து NDMA, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. NDMA, STMA இந்த ரெண்டை பற்றியும் கேட்கலாம். இது எந்த ஆக்டில் வந்துச்சு, எப்போ வந்துச்சு, இதோட சேர்மன் யார், அந்த மாதிரி ரிலேட்டட்லாம், இதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து தனியாக பர்டிகுலராக ஒரு சில விஷயங்கள் வச்சும் கேட்கலாம், சுனாமி வச்சு கேட்கலாம், ஃப்ளட் இல்லை அர்பன் ஃப்ளட் வச்சு, எர்த்குவேக் வச்சு, சைக்ளோன், இதை வச்சு வந்து தனியாக கொஷின் கேட்கலாம். இது எப்படி உருவாகுது, அதே மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கான்சிக்வன்ஸ் ஏற்படுத்துது, இது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டு, இதே மாதிரி இந்த டிசாஸ்டர் வரும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஸ்பெக்ட்லலாம் கொஷின் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரவுட்டு, லேண்ட்ஸ்லைடு, இது எல்லாமே புக்கிலேயே இருக்கும். நீங்கள் வெளியே பெருசாக சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரிலாம் இருக்காது. 69th பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, குளோபல் அண்ட் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ இதை தான் வந்து நான் சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி தேர்வு பட்டகம் அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விக்காஸ்பீடியாவில் வந்து
இந்த செண்டாய் ஃப்ரேம்ஒர்க்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக 70 க்வெஸ்டின் பார்த்திங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கனி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேட்டாங்கன்னா அது வந்து பாலிசி நோட்டில் இருக்குது, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஹோலிஸ்டிக்காக. ஓகே, இது நான் எடுத்த நோட்ஸு. ஸோ இப்போ கொடுத்த மொத்த டாப்பிக்குமே சேர்த்து நான் ரெண்டு பேஜுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்காது. பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும். போன வீடியோவில் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது எப்படி எடுக்கணும், எப்படி இது பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்திருக்கேங்கிறத ஜஸ்ட்டு ஒரு ஹோலிஸ்டிக்காக சொல்லிடுறேன். அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிசாஸ்டரு, அதோடய டெஃபினேஷனுக்கு வந்து ஒரு 4 லைன் வந்து கீவேர்ட்ஸை மட்டும் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா டைப்ஸு, டிசாஸ்டர் மாதிரியே ஹசார்டுன்னு ஒன்று இருக்கும், அதோட டெஃபினேஷனும் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், சம்டைம்ஸ் வந்துட்டு டிசாஸ்டர் ஹசார்டர்ஸுக்கும் உள்ள டெஃபினிஷன் வச்சே வந்து சம்டைம்ஸ் க்வெஸ்சன் ஃபில் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு நாலேஜானா டிஃப்ரென்ஸ் காட்டியோ இல்லை வந்து டெஃபினிஷன் கொடுத்தோ கேட்பாங்க. ஏ டிசாஸ்டர் ஹசார்டு, இன்னொரு கான்செப்டு, ஒரு ரெண்டு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இது வந்து புக்கில் இருக்கிறனால அப்படி கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து கதை ஓட்ட முடியாது. அந்த டெஃபினி இப்போ டிசாஸ்டருக்கு வந்து ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அப்படியே எழுதுனாதான் நம்மளுக்கு கரெக்டாக மார்க் கிடைக்கும். இதில் நம்ம ஓன் வேர்டு கொடுத்தோன்னா அந்த லெவலில் கரெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமாக நோட்ஸ் எடுக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் இருக்கும், அடுத்தடுத்து எழுதியிருக்கேன். அது நீங்கள் புக்கிலே இருக்குது, நான் வெளியெலாம் பார்த்து எழுதலை, புக்கில் உள்ளதாக அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், 4 கீ அப்ரோச் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் சைக்கிள், அந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் வந்து 3 பிரிப்பாங்க, ப்ரீ, அதே மாதிரி அந்த டிசாஸ்டர் நடக்கும்போது டியூரிங், அதே மாதிரி போஸ்ட். இந்த 3 ஃபேஸாக பிரியும். அடுத்து என்டிஎம்ஏக்கும் எஸ்டிஎம்ஏ, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, எப்போ ஆரம்பித்தாங்க, அதோடய சேர் பர்சன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் டிஎன்பிசி தேர்வு பட்டகத்துலையும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் புக் படிச்சிருந்தீங்கன்னா அங்கேயும் இது இருக்கும். ஸோ அதுலேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் பார்த்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு, இது தனியாக கூட கேட்கலாம். ஒரு 6 மார்க்காவோ இல்லை ரெண்டும் சேர்த்து ஒரு 12 மார்க்காவோ இல்லை 15 மார்க்காவோ கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து தமிழ்நாடு டிஎன் போட்டிருக்கிறது தமிழ்நாடு ஸ்டெப்ஸு, இது பாலிசி நோட்டில் இருக்கிறது, அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியிருக்கேன். தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அடுத்து வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அது கீழே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி இருக்கும், இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்ப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சின்னு ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அதுக்கு வந்து கலெக்டர் தான் சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பெக்குலியராக இருக்கிறது வந்து டிஎன் ஸ்மார்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பாலிசி நோட்டில், அந்த கொள்கை குறிப்பில் பார்த்திங்கன்னா டிஎன் ஸ்மார்ட்டு, அதை கொஞ்சம் தனியாகவே எழுதிக்கோங்க. இதை நம்ம ஆன்சர் எழுதும் போது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி, இந்த ஒரு பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி எழுதுனாலும் மற்றவங்களை காட்டிலும் நம்மளுக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்டடு. இதோடய ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிஸ்டம் ஃபார் மல்டி ஹசார்டு பொட்டென்ஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அலர்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பிளானிங் அண்ட் ட்ராக்கிங். ஸோ இது வந்து ஒரு வெப் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம். இந்த டிசாஸ்டர் வந்து எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாது. ஸோ அதுக்கான எமர்ஜென்சி அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான், ஒரு அலால் சிஸ்டம் தான் இந்த டிஎன் ஸ்மார்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அது கீழே வந்து இந்த டிஎன் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும், சஃபிஷியன்ட் தான். ஸோ இதை வந்து பெரிய லெவலில் மற்றவங்க கோட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக படிச்சிருந்தா இது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெரிய லெவலில் ப்ரிப்ரேஷன் பண்ணலைன்னா இது ஞாபகம் இருக்காது.
ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து மற்றவங்களோட உங்கள் பேப்பரை வந்து டிஃப்ரென்ஸ் படுத்தி விடும். அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் வந்து சேஞ்ச் பண்ணி விடும் பொசிஷனை. அடுத்து கைடிங் பிரின்சிபல். இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் ஃப்ரேம் ஒர்க்கு, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாக பிரிக்கலாம். 2015க்கு முன்னாடி என்னென்ன, 2015க்கு அப்புறமா. நான் 2015க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யொக்கஹாமா ஸ்ட்ராட்டஜி 1994, யுனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 1999 இருக்கும். அதுக்கப்புறமா ஹயோகா ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்கும். சாரி அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் முடிச்சுக்கோங்க. அடுத்து கைடிங் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா இது 2015க்கு அப்புறமா தான் வந்து அந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு 2015-30 வரும். அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட்லேயும் நிறைய சொல்லியிருப்பாங்க. எஸ்டிஜி கோலு நேஷ்னல் லெவல்லனா பிஎம்மோட 10-point அஜெண்டா ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன், அடுத்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ இதெல்லாம் வந்து நேஷ்னல் லெவலில் இருக்கும். சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் வந்து தனியாகவே கொஷின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 2015 ஜப்பானில் இது பண்ணாங்க. இது நான் பைண்டிங்கு வாலண்ட்ரி, இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கும். மொத்தம் 4 ஏரியா இருக்கும். அதே மாதிரி டார்கெட் வந்து மொத்தம் 7 டார்கெட் இருக்கும். அது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தனியாக இதை கேட்டாங்கன்னா எழுதுகிற வசதியாக இருக்கும், இல்லைன்னா வெறும் ஒரு லைனில் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லிட்டு இந்த இதை சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம கோட் பண்ணலாம். அதுக்கடுத்து இது தனித்தனியாக இருக்கும், இது புக்கில் தான் இருக்குது, அதை நான் ஜஸ்ட்டு அப்படி எழுதியிருக்கேன். சுனாமி, எர்த்குவேக்கு, ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, செர்னோபில் வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க, அதனால் தனியாக எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சமச்சீர் புக் படிக்கிறீங்க, ஒரு பாக்ஸ் கொஷின் இருக்குது, அதில் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு 4 லைன் 5 லைன் கொடுத்துருக்காங்க, இல்லை 10 லைனே கொடுத்துருக்காங்கன்னா அதை கொஷினாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் நேத்தானு சென்ட் பண்ண ககன்யான் வந்து ஒரு பாக்ஸ் கொஷின் தான், ஆனால் அதை வந்து குரூப் 1 கொஷினாக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் இது பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதில் வந்துட்டு சென்னை ஃப்ளட்டை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க புக்கில், சமச்சீர் புக்கில். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த கொஷின் வந்திருக்கும். குரூப் 1 வந்துட்டு அர்பன் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாகவும் சென்னை ஃப்ளட் சம்மந்தமாகவும் வந்திருக்கும் அது ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வருதோ அது வந்து அப்படி கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் அது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மொத்தமாக இதை நான் அப்படியே சொல்லலாம், இந்த புக்லேயே அப்படியே இருக்குது, ஜஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. ஒரு ஐடியாவுக்காக இது பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் எழுதிக்கோங்க. செகண்டு வந்துட்டு தனித்தனியாக என்னென்ன டிசாஸ்டர் இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எழுதிக்கோங்க. தனியாக கேட்டனா எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இது ஜியாகிரஃபி பேஸ்டுனால மேப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாடை பற்றி ஒரு இஷ்யூ கேட்டால் நீங்கள் தமிழ்நாடு வரைஞ்சி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே இந்தியா லெவல் கேட்டால் இந்தியா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேப் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது வந்து இதில் கொஞ்சம் ஒரு வேல்யூ அடிஷன் பாயிண்ட்டாக இருக்கும். அது எங்கே ரிலவெண்ட்டோ அங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.